ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். நான் உங்கள் நிக்கேஷ். இன்றைக்கி விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அலாக் ஸ்கில்லை எப்படி மற்ற கேரக்டருக்கெல்லாம் செட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கில்ல எந்தெந்த கேரக்டருக்கு செட் பண்ண முடியும், எந்தெந்த கேரக்டருக்கெல்லாம் செட் பண்ண முடியாது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பல பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு, ஸோ நிறைய பேருக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு அந்த சின்ன வீடியோவை கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா அலா கேரக்டர் வந்து எக்யூப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து கெல்லி கேரக்டருக்கு மாறணும். கெல்லி கேரக்டரில் போய் அலாக்கை வைக்கிறது தான் இப்போ என்னோடய பிளானே. அது எப்படின்னு தான் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கெல்லி கேரக்டருக்கு வந்து கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேஜராக நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இது வந்து பர்மனண்ட் இந்த இடத்துல இருக்கிறது. இந்த ஸ்கில்லை வந்து எதுக்கும் மாற்ற முடியாது. ஓகே, அந்த ஸ்கில்லை மாற்ற முடியாதுன்னா வேறு எப்படி ப்ரோ நம்ம அலாக் கேரக்டரை வைக்கிறது அந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வைக்க முடியாது. பட் நம்ம கீழே இருக்கிற ஸ்கில்ஸ் லாட்டில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இன்னொரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல பேசிவ் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த பேசிவ் ஒன்று இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அலாக் கேரக்டரை வந்து மற்ற கேரக்டருக்குள்ளே எக்யூப் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ கீழே இருக்கிற இந்த மூணு ஸ்லாட்டை பாருங்கள். இந்த மூணு ஸ்லாட்டில் தான் நம்ம வந்து அலாக் கேரக்டரை வர வைக்க முடியும். அது எப்படி ப்ரோ? அதை தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்கிறீங்க, சொல்லாமே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மற்ற பேசிவ் ஸ்கில்ஸும் தான் இருக்கும். என்ன ப்ரோ இதில் வந்து ஆக்டிவ் ஸ்கில்லாக இருக்கிற அந்த அலாக் கேரக்டரோட ஸ்கில்லை காணுமே ப்ரோ, இன்னும் சில கேரக்டரோட ஸ்கில்லை காணுமே, எப்படி ப்ரோ அதை எக்யூப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் இந்த இடத்துல ஆக்டிவ்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட்டாக வரும். அதில் பார்த்துட்டிங்கன்னா அலாக் கேரக்டருக்கும் ஊகாங் கேரக்டர் இருக்கும், அப்புறம் ரஃபேலு, அந்த மாதிரி பல அந்த பட்டன் நமக்குன்னா வர ஸ்கில்லெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும். இதில் நீங்கள் எதனா ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு மேலேயே போட்டிருக்காங்க. ஸோ ஒன்று மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு அலாக் கேரக்டர்ஸ்னா அலாக்கை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, வேறு ஏதாவது கேரக்டர் வேணும்னா செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அலாக் ஸ்கில் வந்து செலக்ட் பண்ணியாச்சு, கூடவே ரெண்டு எக்ஸ்ட்ராவை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதை வந்து எதுக்கு செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பேசிவ்னு இருக்கு இல்லையா, அந்த கெல்லி டேஷ் அப்படி போட்டு பேசிவ்னு இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஆக்டிவ்னு ஒரு கேரக்டருக்கு போட்டிருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஊகாங் கேரக்டருக்கு போட்டிருந்தாங்களான்னா அது பண்ண முடியாது. அதே மாதிரி அலாக் கேரக்டருக்கு வேறு எதுவும் செலக்ட் பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. ஆக்டிவ் ஸ்கில்ஸில் போய் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்கும், ரெண்டுமே லாக்கில் தான் இருக்கும். ஸோ ஆக்டிவில் இருந்துச்சுன்னா உங்களால் ஒரு ஆக்டிவ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் பேசிவ்ல இருக்கும்போது அதுக்குள்ளே நீங்கள் வந்து தனியாக ஒரு ஆக்டிவை ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதே மாதிரி பல சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இந்த மாதிரி வீடியோ கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிகேஷ். டாடா, பாய் பாய். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிங்கப்பா, ஏன்னா சொல்ல மறந்துட்டேன்.